இந்த சம்பவத்திலே ராணுவம் சம்பந்தப்படவில்லை என்றாலும் கூட பாதுகாப்பு தரப்பு அல்லது படை தரப்பு என்று நாங்கள் சிந்திக்கிற பொழுது அது ராணுவமோ கடற்படையோ விமானப்படையோ காவல்துறை என்று அழைக்கப்படுகிற போலீஸ் படையோ என்று நாங்கள் பேதம் பார்ப்பதில்லை. ஆனால் இங்கே போலீஸ் படையை பொறுத்த மட்டிலே இங்கே மாகாண சபைகள் திட்டத்தின் கீழே மாகாண போலீஸ் சேவைக்கு வழியமைக்கப்பட்டிருக்கிறது. கட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களாக இருந்தாலும் கூட மட்டுப்படுத்தப்பட்ட அதிகாரங்களாக இருந்தாலும் கூட மாகாண போலீஸ் படைக்கு மாகாண சபைகள் சட்டத்திலே இடம் இருக்கிறது. ஆனால் மாகாண சபைகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இப்பொழுது வடக்கு மாகாண சபையும் தேர்ந்தெடுக்கப்பட்டு இயங்குகிறது, கிழக்கு மாகாண சபையும் இயங்குகிறது. ஆனால் எங்களுக்கான போலீஸ் சேவையை மாகாண போலீஸ் சேவையை அமைத்துக் கொள்வதற்கு அந்த கடமையை செய்வதற்கு இன்னமும் இலங்கையினுடைய மத்திய அரசாங்கம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் முன்வரவில்லை. அவர்கள் ஏதோ அரசியல் தீர்வுக்காக காத்திருக்கிறார்கள் போல தெரிகிறது. அது ஒரு விஷயம். ஆனால் உங்களுடைய கேள்வியை பொறுத்த மட்டிலே எங்களுடைய கோரிக்கை எல்லாம் மக்கள் மத்தியிலே படைகளுக்கு இடமில்லை என்பதுதான். போர் என்றோ முடிந்து விட்டது. நாங்கள் போர் முடிந்த உடனே அப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த நான், நண்பர் பிரேமச்சந்திரன் போன்றவர்கள் எல்லாம் சொன்னோம், இந்த அளவுக்கு இலங்கையிலே பெரிய அளவுக்கு ராணுவம் தேவையில்லை, லட்சக்கணக்கிலே ராணுவம் தேவையில்லை, ராணுவத்தினுடைய எண்ணிக்கையை குறையுங்கள், படை முகாம்களை அகற்றுங்கள் என்று சொன்னோம். ஆனால் இன்னமும் கூட வடக்கு கிழக்கிலே லட்சக்கணக்கிலே ராணுவத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மூளைக்கு மூளை முகாம்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. இது தேவையற்றது, அனாவசியமானது. எமது மக்களை நடைமுறை ரீதியாக, உளவியல் ரீதியாக துன்பப்படுத்துகிற ஒரு நிகழ்ச்சி. எப்படி ஏனைய மாகாணங்களிலே முகாம்கள் அமைந்திருக்கின்றனவோ அந்த அளவுக்கு அந்த அடிப்படையிலே முகாம்கள் இருப்பதை பற்றி பிரச்சனை இல்லை. அப்படி இருக்கமாக இருந்தால் வடக்கு கிழக்கு மண்ணிலே ஒரு சில முகாம்கள் தான் இருக்கும். இங்கே அப்படியல்ல. நீங்கள் பாருங்கள், வடக்கு மண்ணிலே அல்லது கிழக்கு மண்ணிலே பயணம் செய்கிற பொழுது எங்கெங்கெல்லாம் ராணுவ முகாம்கள் இருக்கின்றன. காடுகளுக்குள்ளே, காடுகளை அண்டி மக்கள் குடியிருக்காத பகுதிகளிலே, மக்கள் குடியிருக்கும் நகரங்களை அண்டி எல்லாம் படைத்தளங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன. அந்த தளங்கள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் தேவையற்ற நடவடிக்கைகள். ஆனால் காரணத்தோடு கூடிய, நோக்கத்தோடு கூடிய நடவடிக்கைகள். இவற்றை பொறுத்த மட்டிலே எங்களுடைய கோரிக்கையிலே நான் நினைக்கிறேன், எந்த கட்சிக்கும் இதிலே தளம்பல் கிடையாது. நாங்கள் எல்லோருமே திட்டவட்டமாக கூறி வந்திருக்கிறோம், இங்கே ராணுவத்தினுடைய பிரசன்னம் எவ்விதம் ஏழு மாகாணங்களில் இருக்க முடியுமோ அதற்கு மேலதிகமாக இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. இங்கிருந்து தேவைக்கு அதிகமான இராணுவத்தினர், லட்சக்கணக்கிலே குவித்து வைக்கப்பட்டிருக்கிற இராணுவத்தினர் வாபஸ் புறப்பட வேண்டும், மீளப்பெறப்பட வேண்டும் என்பதிலே நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அது தேவையற்றது. ஆனால் இந்த சம்பவத்திலே, இன்றைக்கு நாங்கள் ஹர்தாலுக்கான அழைப்பு விட்டிருக்கிற சம்பவத்திலே ராணுவத்தினர் சம்பந்தப்படவில்லை என்றாலும் கூட அரச பயங்கரவாதம் என்று பார்க்கிற பொழுது அந்த அரச பயங்கரவாதம் என்பது ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற ஒரு அடக்குமுறை சித்தாந்தம் என்ற அடிப்படையிலே அங்கே நாங்கள் படைத்தரப்பை தான் பார்க்க முடியும். படைத்தரப்பிலே யார் யார் இருக்கிறார்கள், எந்தெந்த துறைகள் இருக்கின்றன என்பது இரண்டாம் பட்சமானது.